நைன்த்து செகண்ட் சாப்டரில் 20வது எக்ஸாம்பிள், ஏறு வரிசையில் எழுதுக. அதாவது கியூப் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, ஃபோர்த் ரூட் ஆஃப் 3. இந்த 3 எண்கள் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா சிறிய எண்கள்ல இருந்து பெரிய எண்கள் எழுதிட்டு வரணும். மெய்யெண்கள் பாடத்தில் முருடு, அதாவது சேடுங்கிற தலைப்பில் இந்த பாடப்பகுதி வருது. அதாவது முருடு அப்படின்னா என்னன்னா, இப்போ ரூட் 9, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னா இதோட வேல்யூ நமக்கு 3 தெரியும். இதுவே 64 அப்படின்னா 8 போட்டிருவோம். இப்போ ரூட் 8 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 4 எழுதுவோம். இப்போ 4க்கு மட்டும் நம்ம ரூட் எடுத்து 2√2 இந்த மாதிரி தான் எழுத முடியும். இப்போ ரூட் 5க்கு வந்து நம்ம இந்த ரூட் இல்லாமல், இப்போ இந்த 9க்கு 64க்கெல்லாம் இந்த ரேடிக்கல்னு சொல்லுவோம், இந்த சைன் இல்லாமல் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஆனால் இதுக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லையா. இப்போ ரூட் 8 வந்து நம்ம இந்த சிம்பிள் இந்த ரேடிக்கல் இல்லாமல் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி எண்களை தான் நம்ம வந்து சர்டு முருடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரூட் 8, ரூட் 5 இந்த எண்கள் எல்லாம் தான் முருடுகள். இப்போ இந்த முருடுகளை தான் நம்ம வந்து ஏறு வரிசையில் எழுதணும். இப்போ இந்த எண்களோட வரிசை பார்க்குறோம், சர்டுன்னு சொல்லுவோம். இந்த எண்களோட வரிசை 3, 2, 4 முருடுன்னு சொல்லுவோம். முருடின் வரிசை ஆர்டர் ஆஃப் சர்ட் 3, 2, 4க்கு நம்ம மீசிமா கண்டுபிடிச்சோம்னா, 3, 2, 4க்கு மீசிமா கண்டுபிடிக்கிறோம். 2, 4 2 வகுப்படும், 3 அப்படியே வச்சுக்கிறோம். 1, 2, 2, 2, 4 இப்போ நம்ம இதெல்லாம் இது எதுவும் வகுக்க முடியாதுங்கிறதுனால 2, 3, 6, 6, 2, 12 இப்போ 12ங்கிறது தான் நமக்கு மீசிமாவாக கிடைக்குது. மீசிமா 12. அப்போ இந்த ஆர்டர், இந்த முருடோட வரிசையை வந்து நம்ம ஒரே எண்ணுக்கு மாத்துறோம். 3, 2, 4 இந்த இதை வந்து 12 மாத்துறோம். அதுக்காக தான் நம்ம மீசிமா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கியூப் ரூட் ஆஃப் 2 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 2 பவர் 1/3, இது ரெண்டும் ஒரே மதிப்பு தான். இப்போ இந்த 1/3, இந்த 3ங்கிறது 3, 2, 4 இந்த எண் எல்லாமே நம்ம 12 மாற்றணும். அப்போ இந்த 3 12 மாற்றணும் அப்படின்னா பகுதியும் தொகுதியும் 4 பெருக்கலாமா, மீசிமா 12ங்கிறதுனால 3 4 பெருக்குனா 12 கிடைக்குங்கிறதுனால (2/4)/12 அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்து 2√4 எடுத்துக்கிறோம். இந்த எண்கள் வந்து நம்ம இந்த ரூட்க்கு உள்ளே போடணும், நம்ம வெளியில் போட்டால் அதோட கிழக்கெல்லாம் மாறிடும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4க்கு 4 பவர் 1/2, இப்போ நம்ம 2 வந்து 6 பெருக்கும்போது தான் பகுதி வந்து 12 மாறும். இப்போ 4 தொகுதியும் 6 பெருக்கிறோம், இப்போ 4 பவர் 6/12 கிடைக்குது. அதே போல் 4√3, 3 பவர் 1/4 அர்த்தம். இப்போ 4 வந்து 3 மல்டிபிள் பண்ணுறோம், = 3 பவர் 3/12 கிடைக்குது. இப்போ இந்த 3 12, அதாவது வரிசை வந்து 12 மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை வைத்தும் நம்ம எது சிறிய எண் எது பெரிய எண்ணு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இது என்ன எழுதிக்கலாம்னா, 2 பவர் 4 பவர் 1/12 அப்படி எழுதிக்கலாமா, 2 பவர் 4 பவர் 1/12. அடுத்து இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 4 பவர் 6 பவர் 1/12. இதை எப்படி எழுதிக்கலாம், 3 பவர் 3 பவர் 1/12 = இப்போ 2 பவர் 4, 2 4 முறை பெருக்கும்போது 16 கிடைக்கும். இப்போ 2 பவர் 4க்கு பதிலாக 16 பவர் 1/12. 4 பவர் 6னா 4 6 முறை பெருக்கிறோம், 6 முறை பெருக்கும்போது 64 × 64 4096 கிடைக்கும். 3 முறை பெருக்கும்போது 27 கிடைக்கும். இப்போ அதோட மதிப்பை போட்டு பவரில் 1/12 போட்டிருக்கோம். இதுலேயும் 3 பவர் 3 27 பவர் 1/12. இப்போ இதெல்லாம் பவரில் ஒரே எண் வந்துருச்சு. இப்போ இதை வைத்து நம்ம எது பெரிய எண், எது ஃபஸ்ட்டு நம்பர், அடுத்த நம்பர் எது, அதுக்கு அடுத்த பெரிய எண் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டெப் தேவையில்லை, நம்ம புரியறதுக்காக எழுதியிருக்கோம். இப்போ இந்த கியூப் ரூட் ஆஃப் 2 தான் நம்ம இப்படி 16 பவர் 1/12 மாற்றிருக்கோம். அதாவது 12√12√16 அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 12√4096. 4√3 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, 12√27. இதுவும் ஒரே மதிப்பு தான். இந்த எண்களை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இதில் வந்து எது பெரிய எண் எது சிறிய எண்ணு தெரிஞ்சிடும். இப்போ இதில் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு எண்ணாக இருக்குது,
ஃபர்ஸ்ட் ஏறு வரிசைங்கும் போது சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் எழுதுவோம். இப்போ இது ஃபர்ஸ்ட் எண், 27ங்கிறது இரண்டாவது மதிப்பு, 4096ங்கிறது மூன்றாவது மதிப்பு. தெர்ஃபோர் ஏறு வரிசை, இது ஃபர்ஸ்ட் எண்ணாக எழுதியிருக்கோம், இது இரண்டாவது எண், இது மூன்றாவது எண். நம்ம கணக்குப்படி பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் எண், கியூப் ரூட் ஆஃப் 2 தான் ஃபர்ஸ்ட் எண்ணாக இருக்கும், அடுத்தது ஃபோர்த் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. நம்ம ஸ்டெப்ஸ் வந்து புரியறதுக்காக தான் நிறைய ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கோமே தவிர, நம்ம ஒரு எக்ஸாம்ல 1 மார்க்ல எல்லாம் கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா நம்ம ஷார்ட்கட் மெத்தட் இருந்துச்சுன்னா அது போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட்னு புரியறதுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் நிறைய போடுறதுல தப்பு கிடையாது. இதே கணக்கு இறங்கு வரிசையில கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை எழுத போறோம்.